அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 10/8/2018 முதல் 11/8/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள் ஆடியோ வடிவில் தரப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது சாலை விபத்துக்கள் 2% உயிரிழப்புகள் 20% குறைந்துள்ளன. பள்ளிகளில் 2ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக வீட்டு பாடம் கொடுக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தனிப்பட்ட சட்டங்கள் திருத்த மசோதா 2018 மக்களவையில் அறிமுகம் செய்து வைத்தார் சட்டத்துறை இணையமைச்சர் பிபி சௌத்ரி. அறிமுகம் செய்த நாள் August 10, 2018. தனிப்பட்ட சட்டங்கள் திருத்த மசோதா 2018 மக்களவையில் அறிமுகம் செய்து வைத்தவர் சட்டத்துறை இணையமைச்சர் பிபி சௌத்ரி. அறிமுகம் செய்த நாள் August 10, 2018. இந்த சட்டத்தின் மூலம் தொழுநோயை காரணம் காட்டி இனி விவாகரத்து பெற முடியாது. பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரத்தின் 13வது கிராஸ் சாலைக்கு மைசூர் வீணை வித்வான் வி துரை சுவாமி ஐயங்கார் பெயரை சூட்டியுள்ளனர். ரெண்டாயிரத்தி 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை 34 கோடியாக அதிகரிக்கும். 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை 34 கோடியாக அதிகரிக்கும். புதிய லோகோவை அறிமுகம் செய்தது பிரிட்டானியா நிறுவனம். தன்னுடைய 100வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு தன்னுடைய லோகோவை அறிமுகம் செய்துள்ளது. திவால் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மும்பை ஐஐடியின் 56வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பலவழி பண செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் இயந்திரத்தை எஸ்பிஐ தொடங்கியுள்ளது. அதாவது மல்டி ஆப்ஷன் பேமெண்ட் அக்செப்டன்ஸ் டிவைஸை வந்து எஸ்பிஐ தொடங்கியுள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பக வலையமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினம் August 15 அன்று ரயில்வே நிறுவனமானது கோவை, ஈரோடு, பெங்களூர், தில்லி உள்ளிட்ட 22 ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் தொடங்க உள்ளது. இந்திய ரயில்வே நிறுவனமானது கோவை, ஈரோடு, பெங்களூர், டெல்லி உள்ளிட்ட 22 ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் தொடங்க உள்ளது. இந்திய தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி ஜூன் மாதத்தில் 7% அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. யானை மிதித்து உயிரிழப்பவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை ₹5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மகேஷ் சர்மா மக்களவையில் தெரிவித்தார். இதற்கு முன்பு 2 லட்சமாக இருந்தது, தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. யானை மிதித்து உயிரிழப்பவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை ₹5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மந்திரி மகேஷ் சர்மா மக்களவையில் தெரிவித்தார். இதற்கு முன்பு 2 லட்சம் ரூபாயாக இருந்தது. மக்களவை மழைக்கால கூட்டத்தொடர் July 17 முதல் August 10 வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் 20 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது, 21 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை மழைக்கால கூட்டத்தொடர் July 17 முதல் August 10 வரை நடைபெற்றது. இதில் புதிய மசோதாக்கள் 20 அறிமுகம் செய்யப்பட்டது, 21 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி August 18 அன்று இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா மற்றும் பாலம் நகரில் தொடங்க உள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவின்
ஜகார்த்தா மற்றும் பாலம்பெக் நகரில் ஆகஸ்ட் 18 தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. மொத்தம் 34 போட்டிகளில் இந்தியா விளையாடுகிறது. அப்போ எத்தனை போட்டிகளில் இந்தியா விளையாடவில்லைனா 7 போட்டிகளில் இந்தியா விளையாடுவதில்லை. எந்தெந்த போட்டின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்பால், கால்பந்து, ஜெட்ஸ்கி, மாடர்ன் பென்டலத்லான், ரக்பி செவன்ஸ், ட்ரையத்லான் ஆகிய 7 போட்டிகளில் மட்டுமே இந்திய அணி பங்கேற்கவில்லை. அப்போ மொத்தம் 34 போட்டிகளில் இந்திய அணி விளையாடுகிறது, மீதி 7 போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்கவில்லை. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்பால், கால்பந்து, ஜெட்ஸ்கி, மாடர்ன் பென்டலத்லான், ரக்பி செவன்ஸ் அண்ட் ட்ரையத்லான். மகாராஷ்டிரா மாநில ஆடவர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்றவர் மகேஷ் மங்கான்கர். மகாராஷ்டிரா மாநில ஆடவர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்றவர் மகேஷ் மங்கான்கர். சூதாட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷாகிப் அசினுக்கு மேல்முறையீடு மூலமாக 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 ஆண்டு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது, தற்போது 4 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்காங்க. சூதாட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் தாகிப் அசானுக்கு மேல்முறையீடு மூலம் 4 ஆண்டுகளாக விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தற்போதைய தலைவர் நரிந்தர் பத்ரா. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தற்போதைய தலைவர் நரிந்தர் பத்ரா. இந்தியாவின் துப்பாக்கி சுடுதல் வீரரான அபினோ பிந்த்ராவை சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினராக நியமனம். இந்தியாவின் துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினோ பிந்த்ரா சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுப்பினராக நியமனம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஷீலா ஸ்டீபன் நியமனம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஷீலா ஸ்டீபன் நியமனம். உலக சிங்க தினம் ஆகஸ்ட் 10. உலக சிங்க தினம் ஆகஸ்ட் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.